கோவை பிஎன் பாளையத்தை சேர்ந்த 21 மாதங்களே ஆன சிறுமி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார். 1.5 வயதே ஆன சிறுமி வேம்பாவின் அறிவாற்றில் உண்மையிலேயே இது சிறுமிதானா என அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. காரணம், 21 மாதத்தில் குழந்தைக்கு பேசவே வராது, ஆனால் சிறுமி வேம்பா அதில் விதிவிலக்காக உள்ளார். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சரவணன் சுகன்யா தம்பதியின் மகளான 21 மாதங்களே ஆகும் வேம்பா பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்னரே பல விருதுகளை வாங்கி குவித்துள்ளார். 1 வயது வரை எடை குறைபாடுடன் இருந்த தங்களின் குழந்தையை உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு குழந்தையாக மாற்றியுள்ளனர் வேம்பாவின் பெற்றோர். இது எப்படி சாத்தியமானது? வேம்பாவின் பெற்றோர்கள் செய்தது என்ன என பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளனர் வேம்பாவின் பெற்றோர். கின்னஸ் புத்தகத்திலும் சிறுமி வேம்பா பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட ஆட்சியர் சிறுமி வேம்பாவை அழைத்து பாராட்டியுள்ளார். மழலை மாறாத சிறுமி வேம்பா செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது. நமது செய்தியாளர் அங்கு சென்று பதிவு செய்துள்ள காணொலி தொகுப்பை தற்போது காண்போம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இந்த நியூஸ் கிளிப்பிங்க நம்ம பார்க்க போறோம். இந்த நியூஸ் கிளிப்பிங் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 21 மாசமான ஒரு சின்ன குழந்தை வெண்பா. இந்த வெண்பா இன்னைக்கு ஒரு உலக சாதனையாளர் பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அவங்க என்ன சாதனை செஞ்சாங்க, அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கேட்டதா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கோயம்புத்தூர் மக்களை வந்து ரொம்ப ஆச்சரியத்துல வந்து இன்னைக்கு ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்ல வரோம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் வெண்பா அவர்களையும் அவருடைய பெற்றோரை பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே பெரிய விஷயம். எங்கிட்ட கேட்டாலும் எனக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டும் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. வெரி குட், பாப்பா ரொம்ப ஸ்மார்ட்டா எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணும், எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி வந்து ரொம்ப நாலேஜபிளா கொண்டு வரணும்டா. நீங்க மித்த பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? பாப்பா இன்னும் ஸ்கூலுக்கு எல்லாம் போல என்னோட பாப்பா வெண்பா, 1.75 வருஷம் தான் ஆகுது, 21 மாசம் தான் ஆகுது. இது அவங்களோட அம்மா சுகன்யா. இவங்க ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு மெமரி பவர் கொஞ்சம் அதிகம், இயற்கையிலே மெமரி பவர் அதிகம். அதை நாங்கள் ஒரு வயசுங்கும் போது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொதுவாக சாப்பிட மாட்டான்னா சுத்தமாகவே சாப்பிட மாட்டான். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சாப்பிட்றதுக்கே நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இவன் அண்டர் வெயிட்டில் தான் இருந்தோம், அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அப்போது 1 வயசுக்கு மேலே இப்போ வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக மெமரி பண்ணிக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா, 1 வயசுலேயே வந்து ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறத சொல்கிறா, அதை எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. பாப்பா கூட நல்லா நாங்கள் விளையாண்டோம், பாப்பா கூட இன்ட்ராக்ட் பண்ண அவ்வளோ படின்னு சொல்லி நாங்கள் சொல்லவே மாட்டோம். அதுதான் ஒரு பெரிய இது. எங்கே போனாலும் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுதான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட அரௌண்ட் 500 வேர்ட்ஸ் வரைக்கும் சொல்கிறா, ஸ்டேட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறது அவங்க அம்மாவே கேட்பாங்க. திருவள்ளுவர் அவங்க சொல்ற பேர் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. வெரி குட், மதர் தெரேசா எடுத்து கொடுங்க. ரவீந்திரநாத் தாகூர். வெரி குட். இவங்க யாரு? அம்பேத்கர். சத்தமா சொல்லுங்க. அம்பேத்கர். அம்பேத்கர். சோ பாப்பா போட்டோ கஞ்ச கூட அவங்க பேர் ரொம்ப அழகா சொல்றாங்க. வெரி குட். காமராஜ் எடுத்து கொடுங்க. சூப்பர். பகத் சிங். வெரி குட். இவங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. சுபாஷ். சுபாஷ். சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நினைக்கிறேன் இது அவளுக்கு இயற்கையாவே வந்து போகணும். இது என்னது?
டீர், வெரி குட். ஓகே, இது கிரேப்ஸ், வெரி குட். கேரட், ப்ளூபெரி எடுத்துக்கோங்க. ப்ளூபெரி, சரி, ப்ளூபெரி எங்க இருக்கு தேடுங்க. நல்லா தேடணும். நெக்கு, ஃபிங்கர்ஸ், ஃபிங்கர்ஸ், பாம், நெயில், எல்போ, ரிஸ்ட், ஷோல்டர், டீத் எங்க இருக்கு? கடங்க. இவன் எனக்கு சொல்லிக் கொடுப்பான். இவ கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு
திருப்பி திருப்பி நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா பாப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வரணும்னு ஜாலியாக பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து ஸ்போர்ட்ஸில் கொண்டு வரணும், ஒலிம்பிக்ல கொண்டு போகணும்னு நினச்சிட்டுருந்தேன். அப்போ இவங்களுக்கு இதில் தான் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதை காட்டிலும் இதில் கொஞ்சம் ஈஸியாக அவர் அப்சர்வ் பண்ணிக்கலாங்கிறது நாங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதையே நம்ம வந்து அந்த ஃபேக்ட் அப்படியே விடணும். ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு விளையாட்டாக தான் அப்ளை பண்ணிடுவோம். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு என்ன பண்ணி அவங்க இதை பார்த்து ஓகே இன்ஃபன்ட்டு இது வரைக்கும் இன்ஃபன்ட் யாருக்கும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ இன்ஃபன்ட் கூட இருக்கும் போது அவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணுறாங்க நம்மளை. ஓகே பாப்பா அவளே திடீர்னு கேட்பா. ஸோ ப்ராக்டிக்கலாக படிக்கிற விஷயம் வந்து மனசில் பதியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைகளோட ஆசையை நம்ம என்ன பண்ணணும் சரி வர எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக மாறிடுவாங்கன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று வந்து கோயம்புத்தூர் மாவட்ட தலைமை அதிகாரி வந்து செம்பாவை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அந்த புக் ஆஃப் வேர்ல்டு கார்டு கொடுத்த அவார்ட்ஸையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அவரும் சில கேள்விகள் வந்து வெண்பா கிட்ட கேட்டிருக்காரு அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை வந்து ஊக்கப்படுத்துறதும் பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் மேலும் மேலும் மெருகூட்டுற வகையில வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெசேஜை வந்து சரவணன் அவர்களுடைய ஃபேமிலி சார்பாகவும் சற்று முன் டைம்ஸ் நேர்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்றோம் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. சற்றுமுன் டைம்ஸ் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.